ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்துட்டு ஒரு குட்டி ப்ளாக் தான். ஷம்முவோட ஸ்கூலில் மூவி நைட் நடந்தது, ஸோ அதை பற்றி தான் நான் இதில் காட்ட போகிறேன். ப்ளஸ் இந்தியாவிலேருந்து ஒரு 24K கோல்ட் சீரம் அப்படின்ற ஒன்று வந்துட்டு அசுதா ஹெர்பல்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இவங்க வந்து எனக்கு ஒரு குரூப்பில் தான் தெரியும் இவங்களை எனக்கு. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்காக நல்ல ரிவ்யூ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் தான் வாங்கி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நான் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி ஃபேஸுக்கு வந்துட்டு ஒரு நைட் டைம் கேர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் சீரம் வாங்கியிருக்கேன். ஸோ இது போட்டால் ஃபேஸ் வந்துட்டு கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ தான் நான் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ தான் நான் இதை அன்பேக் பண்ணியிருக்கேன் இந்தியாவிலேருந்து வந்ததை. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு 24K கோல்ட் சீரம். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங்கில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை நான் எதை வச்சு வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்கக்கிட்ட தான் வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நான் அதோடய லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட நான் ஹேர் ஆயில் நிறைய வாங்கியிருந்தேன். நிறைய எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு நான் வாங்கியும் கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இருக்குது. என்னோடய முடி எப்படி இருந்ததுங்கிறத நான் உங்களுக்கு இதில் ஃபோட்டோ காட்டுறேன். நான் ரொம்ப மோசமாக கொட்டி போய் ரொம்ப பண்ணலாம் ஒரு மாதிரி சொட்டை விழுந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோடய முடி. இந்த பிக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுலாம் கிடையாது, ஜஸ்ட்டு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது தான். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வாங்கின சீரம் ஆயில் எல்லாமே நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால என்னோடய ஹேரில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். தலைக்கு ஹேர் வாஷ்க்கு முன்னாடி எப்படி ஆயில் அப்ளை பண்ணுவோமோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணப்பவே என்னோடய ஹேர் வந்து இந்தளவுக்கு நல்லா அடர்த்தியாக தெரியுது. இன்னும் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளோ பஞ்சு மாதிரி சூப்பராக அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு வ்ளாகில் போடுறேன். ஏன்னா அது பெரிய வ்ளாகாக வரும். நான் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அசுதா ஹெர்பல்ஸை பற்றி நான் கண்டிப்பாக இன்னொரு ப்ளாகில் போடுறேன் உங்களுக்கு. என்ன போகிற நைட் மூவியா? அப்படியா ஷம்மு? ஆ, மூவி நைட்டா? ஓகே, எங்க போறாங்க? ஸ்கூலுக்கு. யார் ஸ்கூல்ல? நெக்னே ஸ்கூல். நெக்னே எலிமெண்டரி ஸ்கூல். ஓகே, என்ஜாய் பண்ண போறியா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஷம்மு ஸ்கூலில் மூவி நைட்டு. மேபி இயர் முடிய போகுது இல்லைங்களா? ஸோ இவங்களாம் கிண்டர் கார்டன் முடிக்க போகிறாங்க, எல்லாருமே அவங்கவுங்க கிரேடை முடிக்க போகிறாங்க. ஸோ அதனால் இயர் எண்டில் இந்த மாதிரி மூவி நைட் மாதிரி வைக்கிறாங்க. இன்னும் 2 வீக்ஸில் ஃபன் நைட்டுன்னு ஒன்று வைக்க போகிறாங்க. அதில் ஏதோ ரைட்ஸ்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்குமே ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லைக் பீட்ஸா, சிப்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி ஏதோ வைக்கிறாங்க போல். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் வைக்கிறாங்க கிட்ஸுக்கு. படமும் பார்த்திங்கன்னா சிங் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் மூவி தான் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக போயிட்டுருக்காங்க இவங்களும் ரெண்டு பேரும். ஷம்முவை வச்சு நாங்களும் போய் உட்காந்து இந்த மாதிரியான புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைங்களா? எக்ஸைட்டட் தான். கட் பண்ண சொல்லிட்டா அவ ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஊரில் சாயந்தரம் 4 மணி மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கூலில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்துட்டு மூவி போடுறாங்க. கால் எங்கேயாவது நடக்குதா பாருங்கள், புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் போகிறது. ரெண்டு பேருக்கும் சும்மா சிம்பிளான ட்ரெஸ் தான் போட்டு விட்டேன். எனக்கு நல்லா வெயில் கொளுத்துது இப்போல்லாம். ஸோ நைட்லேயுமே ரொம்ப வேகுது, இருக்கவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன். இங்கே என்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்னா நான் அதை ஷூட் பண்ணல. ஆக்சுவலாக ஒரு பசில் இருக்கிற மாதிரி ஒரு புக் கொடுத்துருந்தாங்க, ஒரு 12 பசில்ஸ் அந்த மாதிரி. அதில் ஏதோ ஒரு பசிலை வந்துட்டு அவங்க சால்வ் பண்ணாங்கன்னா ஒரு பென்சில் பேக்
பென்சில், அதில் ஒரு டால்ஃபின் மாதிரி ஏதோ ஒரு பொம்மை, எரேசர் ஆயினு தெரியலாம், அது எல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து பசங்க நிற்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ரஷ்யன் ஸ்கூல் ஆஃப் மேத்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து வாலண்டியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வாலண்டியர் பண்ணுறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி, நிறைய வாலண்டியர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு க்ரெடிட்ஸ் கிடைக்கும், பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஆட் ஆகும் அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் ஷம்முவே வந்துட்டு ஸ்கவுட்ஸில், கேர்ள்ஸ் ஸ்கவுட்ஸில் சேர்த்துருக்கேன். ஸோ அவளுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நாங்களுமே எதிர்பார்க்கல, நல்ல கூட்டம். அந்த கிரவுண்டு பாதி இதுக்கு நல்லாவே ஃபுல்லாக இருந்தது. ஸோ படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ தான் வால்யூம்லாம் கொஞ்சம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. உட்கார்றதுக்கு கிட்ஸ் சேர் எடுத்துகிட்டு போயிட்டோம், நாங்களாம் பெட்ஷீட் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சில பேர் அதுக்குள்ளே பட்டறையை போட்டாங்க, விரிச்சு படுத்தாச்சு. கரெக்டாக கிளைமேக்ஸ் சீனில் நல்ல காற்று, அது அப்படியே சாஞ்சிடுச்சு. எல்லாரும் போயிட்டு அதை தூக்கி நிறுத்தி கடைசியில் கிளைமேக்ஸ் பார்க்குறதுக்குள்ளே படம் முடிஞ்சிடுச்சு. ஸோ படம் முடிய நைட்டு 10:30 ஆகிடுச்சு, வீட்டுக்கு போக 11 ஆகிடுச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம் மூவி நைட்டாக. அதே மாதிரி அசுதா ஹெர்பல்ஸ் பற்றி, அதில் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.